ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ் ஜே பேட் ஷோல்டு. ஐ எம் லோகேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுட் லிஸ்ட்டை பற்றி நான் வந்து போடலான்னு சொல்லியிருந்தேன். ஏ 7 டேஸ்க்கான ஃபுட் லிஸ்ட்டை வந்து போடலான்னு, அதில் வந்து 2 நாளைக்கான போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இது 3வது நாளைக்கானது. கோதுமை பச்சைப்பேரம் தட்டைப்பேர் ஊற வச்சுக்கிறேன். மார்னிங் வந்து 7:00 வந்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா இது ஊறுறக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 hours ஆகும். பச்சைப்பேர் தட்டைப்பேர் பார்த்திங்கன்னா 12 hours ஊறிடும். அதை வந்து முளைக்கட்டுறக்காக நம்ம தனியாக ஊற வச்சுருக்கோம். ஏன் தனியாக ஊற வச்சுன்னா இதுதான் காரணம், அது வந்து முளைக்கட்ட போகிறோம். பச்சைப்பேர் தட்டைப்பேர் கோதுமை வந்து முளைக்கட்டினாலும் முளைக்காது, அதனால நம்ம பச்சைப்பேர் தட்டைப்பேர் வந்து இப்போ முளைக்கட்டுறோம். இப்போ வந்து ஊற வச்சுட்டேன், ரெண்டும் பார்த்திங்கன்னா ஊறிருக்கு. இப்போ நைட்டு வந்து 8:00 போது நான் வந்து முளைக்கட்டுறக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஊறிடுச்சு கோதுமை. அந்த தண்ணி வாட்டருக்கு இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஓரளவுக்கு ஊறிடுச்சு. பச்சைப்பயிறு தட்டைப்பயிருமே ஊறியிருக்கும். அது எப்படி முளைக்கட்டலாம் சொல்லி காமிக்கிற பாருங்கள். இப்போ கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் வந்து முளைக்கட்ட தேவையில்லை, ஏன்னா இது வந்து முளைக்கட்டினாலும் முளைக்காது, அதனால் இது முளைக்கட்ட தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு முளைக்கட்ட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வந்து காட்டன் துண்டு தவள் ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து நான் வந்து முளைக்கட்டுறக்காக யூஸ் பண்ணுற கிளாத்து. ஏன்னா பச்சைப்பயிர் தட்டைப்பயிர் ரெண்டுமே வந்து நல்லா ஊறிடுச்சு. அது வந்து 8 hours ஊறினாலே போதும். நான் வந்து 12 hours காலையில் 7 மணிக்கு ஊற வச்சேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கும் போது நான் வந்து முளைக்கட்டுறக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி ஒரு கயிறில் சன்லைட் படம், நம்ம ஏன்னா நைட் ஊற வச்சு காலையில் கொடுத்த போகிற சன்லைட் எதுவும் பட போகிறதில்ல, கொஞ்சம் மட்டும் நலச்சுட்ருங்க. நலச்சுட்டிங்கன்னா தான் அதுலேருந்து வந்து அந்த செடியாட்டம் வரும், முளைக்கட்டின மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் அடுத்த நாள் காலையில் நெக்ஸ்ட் மார்னிங் 7:00 அது 24 hours ஊறி இருக்குது கோதுமை. அது நல்லா வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா கோதுமை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன தான் கழுவுனாலும் அந்த அழுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாமே எடுத்துருங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி கழுவி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே வந்து எல்லாத்தையும் வந்து சுடுதண்ணியில் கழுவி, கோதுமை வந்து சுடுதண்ணியில் கழுவி தான் கொடுக்கணும். பச்சைப்பேர் தட்டைப்பேர் வந்து முன்னாடியே நம்ம கழுவி வச்சங்காட்டி அதை வந்து மடி வந்து முளைக்கட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மடி கழுவுன்ட்டுலாம் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வச்சிடலாம். கோதுமை மட்டும் கொஞ்சம் நேரம் அந்த சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வைங்க. ஏன்னா கோதுமை எவ்வளோ ஊற வச்சாலும் ஊறாது, ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்ற கோதுமை வந்து ஊறுறதில்லை, அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சுருவேன். அது வாட்டுக்கு ஊறிட்டுருக்கும். இப்போ வாங்க நம்ம முளைக்கட்டினது போய் எந்தளவுக்கு முளைக்கட்டியிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த துண்டுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியெல்லாம் அந்த கிளாத்துலேருந்து வெளியெல்லாம் ஹோல்ஸ் மூலியமாக அந்த செடியே வந்துருக்குது. வாங்க இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஏன் முளைக்கட்டி வைக்கணும்னா, முளைக்கட்டி வச்சா தான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டமின் வந்து சேர்த்து கிடைக்கும். ஏன்னா அதில் அந்த முளைக்கட்டு அந்த செடியில் வந்து நல்லா சத்து இருக்குது பாருங்கள். இது நல்லாவே முளைச்சிருக்கு, ஓரளவுக்கு தான் முளைச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து 12 hours தான் முளைக்கட்டி வச்சுருக்கோம். 24 hours முளைக்கட்டினா உங்களுக்கு வந்து செடி வந்து ஃபுல்லாக வந்துருக்கும். முளைக்கட்டினா போதும், அது நிறைய இருக்கணுமோ கம்மியாக இருக்கணுங்களோ தேவையில்லை, கொஞ்சம் முளைக்கட்டினாலே போதும். பார்த்திங்கன்னா தெரியும் பச்சைப்பயிரும் முளைக்கட்டி இருக்குது, தட்டைப்பயிரும் ஓரளவுக்கு முளை, சிலது வந்து முளைக்கட்டாமல் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோதுமையோட பதம் பாருங்கள். நான் வந்து 24 hours ஏன் ஊற வச்சது காரணம் என்னென்னா, அப்புறம் மடி சுடுதண்ணி போட வச்சு காரணம்னா இங்கே பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் லவ் பேட்ச்சுக்கு, ஃபிஞ்சஸ்க்கு, காக்டெயிலுக்கு 3 வெரைட்டிக்குமே இது வந்து கொடுக்க போகிறேன். கொடுக்குற ஸ்டைல் தான் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேடுக்கு நான் எந்த மாதிரி கொடுக்குறேன், எந்த டைமிங்கில் கொடுக்குறேன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நான் எங்கிட்ட இருக்க பேட்ச் நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஃபார்மில் எப்போவுமே வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் லோவாக தான் கொடுக்கும், வாட்டர் கண்டென்ட் இல்லாத மாதிரி தான் கொடுப்போம். அது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது கோதுமை பொறுத்தளவுக்கு, அதனால் கொஞ்சம் வடிகட்டேன். நான் எண்ணெய் பொறுத்தளவுக்கு தண்ணியை வந்து எந்த ஃபுட்டுமே நான் கொடுக்கவே மாட்டேன் பேட்ச்சுக்கு. பார்த்திங்கன்னா தண்ணியில் பார்த்திங்கன்னா வடி அதுக்கு அந்த ஓட்டையே இருக்கிற பவுலில் போட்டிருக்கேன், அது வந்து தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னென்னா லவ் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து 20 pair இருக்குது. எனக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பச்சைப்பயிர் தட்டைப்பயிரே நான் வைக்க முடியாது, அதனால் நான் கொஞ்சம் கோதுமையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கோதுமை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். லவ் பேட்ச்க்கு வைக்க முடியும், எங்கள்கிட்ட காக்டெயில் ஃபிஞ்சஸ் எல்லாம் இருக்குது, எல்லா வெரைட்டிக்கு வைக்கிறக்கு எனக்கு வந்து பத்தாது. காக்டெயிலுக்கும் ஃபிஞ்சஸுக்கும் பார்த்திங்கன்னா வெறும் பச்சைப்பயிர் தட்டைப்பயிர் தான் வைப்பேன். லவ் பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமையோடு கலந்து வைப்பேன். ஏன்னா என்ன அவ்வளோ குவான்டிட்டி வந்து என்னால் கொடுக்க முடியாது, அதனால் வந்து நான் வந்து கோதுமை கொஞ்சம் கலந்து வைக்கிறேன். ஏன்னா எங்கள்கிட்ட வந்து 28 pair இருக்குது லவ் பேட்ச் மட்டுமே, அதுக்காக கோதுமை வந்து எக்ஸ்ட்ரா ஊற வச்சுருக்கேன். இன்னும் இன்றைக்கி டைம் டேபிள் பண்ணி எனக்கு கோதுமையே கிடையாது, இருந்தாலும் நான் ஊற வச்சதுக்காரனா அந்த குவான்டிட்டி வந்து எனக்கு கிடைக்கும். ஏன்னா பச்சைப்பயிர் தட்டைப்பயிருமே இது பண்ணோம்னா ரேட்டு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறங்காட்டி, நான் கோதுமை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறங்காட்டி எனக்கு வந்து காஸ்ட்டு கொஞ்சம் குறையும், அதோடய சத்து வந்து எனக்கு டைரெக்டாக குருவிகளுக்கு போயிடும். அவ்வளோதான். இப்போ தெரியுதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ப்ரீடிங்காக ரெடி ஆகிட்டு இருக்க பேர், அதில் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் பேர். நம்ம ஃபார்மை பொறுத்தளவுக்கு எல்லாமே நான் வந்து ஃபீட் பண்ணி பழக்கிட்டேன், அதனால் நம்ம பேடு வந்து எல்லாமே சாப்பிடுவோம். ஒரு சில ஃபார்மில் நீங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், ரீசெண்டாக இப்போ தான் ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் இது ஒரு 2 டைம் வச்சு பழகிடுச்சுன்னா சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிடும், அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டினியூஸாக உங்கள் ஃபுட்டை பற்றி வீடியோ வரப்போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.